Hi friends, welcome to Lula Kitchen. இன்னைக்கு ஸ்பெஷல் நார்த்தங்காய் ஊறுகாய். இது எப்படி செய்யலாங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல் முறையா இந்த வீடியோவை பார்க்கறங்க லூலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற புதிய ரெசிபி வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். நீங்க உடனடியாக பார்க்கலாம். இன்னைக்கு 1 கிலோ நார்த்தங்காய் எடுத்துக்கிறேன். அது ஊறுகாய் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். நார்த்தங்காயை நல்லா வாஷ் பண்ணி டவல்ல ஈரப்போக தடச்சுக்கலாம். ஊறுகாய்க்கு மீடியம் சைஸ் பீசஸா வர மாதிரி நார்த்தங்காவை நல்லா அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய உணவுல நார்த்தங்காய் ஊறுகாயை சேர்த்துக்கிட்டனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்த்தங்காயில விட்டமின் சி அதிகமா இருக்கு. நம்மளுடைய உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது இந்த நார்த்தங்காயில நிறையவே இருக்கு. அதனால கண்டிப்பா உணவுல நார்த்தங்காவை சேர்த்துக்கோங்க. உடம்புல இருக்க பித்தத்தை நீக்கக்கூடியது, வயிற்றுப்புண்ணை சுகப்படுத்துது, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அதிக வெப்பத்தன்மையும் கால்ல ஏற்படக்கூடிய வெடிப்புகள் இதெல்லாம் பித்தத்தினால வரக்கூடியது. இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த நார்த்தங்கால அதிகமாவே இருக்கு. நம்மளுடைய விரல்களை கட் பண்ணிக்காம பார்த்து கட் பண்ணுங்க. ஏன்னா அந்த நார்த்தங்காய் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லா கட் பண்ணணும். நார்த்தங்காவை நல்லா அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு கிளாஸ் பவுல் இல்லாட்டி ஒரு செராமிக் பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதில் உப்பு போட போகிறோம். சில்வர் பாத்திரத்தில் போட்டாக்க உப்பு ஒரு மாதிரி சில்வர் பாத்திரத்தில் பிடிக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் உப்பில் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் பவுலில் ஊறட்டும். அதனால நான் நைட்டே இதனால் போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் நம்ம வெயிலில் காய வைக்கும்போது உப்பு வந்து எல்லா நார்த்தங்காயிலையும் பிடிச்சு அது காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்த்தங்காய்க்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்போட கல்லுப்பு தான் பெஸ்ட். அதனால ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான 1 கிலோ நார்த்தங்காய்க்கு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். நார்த்தங்காயில் உப்பு சேர்த்த பிறகு நல்லா அப்படி குலுக்கி விட்டுக்கணும். 4 பக்கமும் நல்லா குலுக்கி விட்டாதான் எல்லா பக்கமும் உப்பு போய் சேரும். நார்த்தங்காவை வெயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடி 1 நாளைக்கு முன்னாடி இப்படி உப்பு போட்டு வச்சோம்னா பூசணை பிடிக்காது. இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடலாம். இல்லாட்டி இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருந்துச்சுன்னா அதை போட்டு நல்லா மூடிடலாம். நார்த்தங்காய் நல்லா காற்று போகாமல் உப்பில் நல்லா ஊறிடும். 8 மணி நேரம் நார்த்தங்காய் உப்பில் ஊறின பிறகு அந்த கிளாஸ் பவுலருந்து எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அந்த நார்த்தங்காவெல்லாம் நல்லா பரப்பி விட்டு மேலே ஒரு துணி போட்டு இப்படி மூடி வெயிலில் காய வச்சிடலாம். மேலே துணி வச்சு மூடுறதுனால டஸ்ட்டு படியாது, பூசணம் பிடிக்காது. டெய்லி 5 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நார்த்தங்காவை பரட்டி விடணும். 5 நாளைக்குமே தினமும் உப்பில் போட்ட நார்த்தங்காவை நல்லா பரட்டி விட்டு வெயிலில் வச்சு நான் எடுத்துருக்கிறேன். நான் சொன்ன இந்த ப்ராசஸ் படி செஞ்சோம்னா 1 வருஷத்துக்கு இந்த ஊறுகாய் கெடாது. தூசி படியாமவும் தண்ணி படாமல் நம்ம பார்த்துக்கணும். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 25 கிராம் காண கடுகை நல்லா அப்படி வறுத்துக்கலாம். 1 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான வெந்தயத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சரியான அளவுகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே நான் கொடுத்துருக்கிறேன். மிக்சியில் போட்டு பொடி பண்ண பவுடர் இது. அடுத்து தூள் பெருங்காயம் எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் அளவுக்கானது. மஞ்சத்தூள் 1 to 5 டீஸ்பூன். 20 காஞ்சி மிளகாவை உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துட்டு வெறும் மிளகாய் மட்டும் இப்படி 5 உடச்சி எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா தாளிச்சா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இல்லாட்டி கட்டி பெருங்காயம் போகிறதா இருந்தால் கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா வறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். 1 to 5 கொத்து அளவுக்கான கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அகலமான கடாயில 1/4 லிட்டர் அளவுக்கான நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். அது சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு லேசாக கொஞ்சம் கடுகு நான் போட்டிருக்கேன். நல்லா சூடாயிருச்சு எண்ணெய். இப்போது பெருங்காயத்தை நம்ம போட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம தாளிக்கலாம். இல்லாட்டி நல்லெண்ணெய் பொங்கி வெளியே வந்துடும்.
இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற கடுகு வெந்தயத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடும் பொழுது ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து நல்லா உப்பில் ஊறின நார்த்தங்காய் மேலே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான மிளகாய்த்தூளை கலந்து விட்டுக்கலாம். இப்படி நல்லா பரட்டி விடணும். நல்லெண்ணெயில் தாளித்த அத்தனை பொருட்களையுமே அப்படியே கொதிக்க கொதிக்க இந்த ஊறுகாய் மேலே ஊற்றிடலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, அப்போ தான் மேலே சிந்தாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பரட்டி விட்டு இது ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 நாளைக்கு இதை திறக்க வேண்டாம். அப்போ தான் நார்த்தங்காயில் உப்பு, காரம், தாளித்த எல்லா பொருட்களும் கரெக்டாக போய் பிடிக்கும். அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 3 நாளைக்கு இதை செப்பரேட்டாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வாரத்தில் 1 நாள் நம்ம வெயிலில் இப்படி காட்டி எடுத்து வச்சோம்னா 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஊறுகாய் கெடாது. நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஊறுகாவை ஒரு சின்ன பாட்டிலை வச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதி பெரிய பாட்டிலை நீங்கள் தனியாக வச்சுருங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஊறுகாய் எடுக்கும் பொழுது ட்ரையான ஸ்பூன் போட்டு எடுங்க. ரொம்ப நாளைக்கு இந்த ஊறுகாய் கெடாமல் வரும். நம்ம வீட்டில் நம்ம கைப்பட செய்கிற ஊறுகாய் அதிக சுவையை தரும். இந்த நார்த்தங்காய் ஊறுகாவை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சுவையான ரெசிபியுடன் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.